வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையில் இருக்கோம். இந்த பூச்சியியல் துறையில் தேனீ வளர்ப்புக்கு பயிற்சி தராங்க. பிரதி மாதம் 6ஆம் தேதி, ஒருவேளை 6ஆம் தேதி சனி ஞாயிறு இல்லைனா விடுப்பில் இருந்ததுன்னா அடுத்து தொடர்ந்து வர்ற ஒரு வேலை நாட்களில் இந்த பயிற்சி நடத்துகிறாங்க. இந்த பயிற்சிக்கு கட்டணம் 500 ரூபாய் வாங்குகிறாங்க. பயிற்சி வந்து 2 முகமாக நடக்குது. ஒன்று வந்து தியரியாகவும் மத்தியானத்துக்கு மேலே ப்ராக்டிக்கலாகவும் நடத்துகிறாங்க. ப்ராக்டிக்கலில் இந்த பயிற்சியில் வந்து தேனீ வகைகள், தேனீயுடைய குணாதிசயங்கள், அதனுடைய குடும்ப சூழ்நிலை, அதனுடைய பண்புகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தேன் எப்படி எடுக்கிறது, தேனீ எப்படி பராமரிக்கிறதுன்ற முதல்ல எல்லாத்தையும் வந்து விவரமாக வந்து படிப்படியாக சொல்கிறாங்க. இது வந்து வெறும் ஒரு காடு கழனி வச்சுருக்கவங்க மட்டும் இல்லாமல் நகரத்தில் வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க நிச்சயமாக வந்து தேனீ வளர்க்கணும். இதில் 2 முகம் இருக்குது. ஒன்று, மகசூலை வந்து அதிகமாக ஈட்ட முடியும். 2, தேனை வந்து நம்மளால் கொள்முதல் பண்ண முடியும். சுத்தமான தேன் நம்மளாலே வந்து கொள்முதல் பண்ண முடியும்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயந்தான். கடலில் போய் காசை கொடுத்தா கூட நல்ல பொருள் இன்றைக்கி சந்தையில் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி நடந்த வகுப்பில் இருந்த வீடியோ பதிவுகள் ஒன்று ஒன்றா போடுறோம், பாருங்கள். மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க, நகர மையத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தேனியெல்லாம் வளர்க்கலாம் விட மாட்டாங்க, சாதாரணமாக அப்பார்ட்மெண்ட்டில் நாயே வளர்க்க விட மாட்டாங்க, தேனியெல்லாம் இங்கே எங்கே சார் வளர்க்குறதுன்னு கேட்பாங்க. கொடுக்கில்லாத தேனியும் இருக்குது, கொட்டாத தேனியும் உண்டு. அந்த ரகத்தை வந்து எடுத்து வளர்க்கலாம். தேனி வந்து மகசூல் கம்மியாக, அதாவது தேனி கொள்முதல், கொசு தேனின்னு சொல்லக்கூடிய தேனி வகை வந்து மகசூல் கம்மியாக இருந்தாலும் அது மகசூலை, பயிர் மகசூல், நம்ம வைக்கிற தோட்டத்துடைய பயிர் மகசூலை மாடி தோட்டத்துக்கு நிச்சயமாக வந்து அதிகமாக வந்து மேம்படுத்தும். ஒன்று, தேனி அப்படின்னாலே கொட்டுறதுன்றத வந்து ஒரு எண்ணத்தை வந்து இந்த பயிற்சி முற்றிலுமாக வந்து மாற்றுது. ஒரு ஒரு குடும்பத்தோடு நம்ம வந்து ஒரு படத்துக்கு போய் பார்த்து ஒரு 3 மணி நேரம் செலவழிக்கிறத நிச்சயமாக அந்த அதே பொருளாதாரத்தை நம்ம செலவு பண்ணோம்னா, ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணோம்னா, தேனி நம்முடைய சுற்றுச்சூழல், பூச்சிகளை வளர்ப்பது எப்படி, சமூகத்தை பேணுவது எப்படி, நம்முடைய பன்முக தன்மை, நம்ம நாட்டில் இருக்க பயோடைவர்சிட்டி, பன்முக உயிரியல் தன்மை வந்து எப்படி வந்து காப்பாற்றுறது, இதை பற்றியெல்லாம் யோசிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பயிற்சிங்க அவசியம். தேனியை வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்குங்க, ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்குங்க, அது அவசியம். ஃபோன் பண்ணி என்னங்க தேனி எப்படி வளர்க்குறது அப்படின்றதுன்னா, அப்படியெல்லாம் தேனியெல்லாம் வளர்க்க முடியாது. தேனி வளர்க்கணுன்னா மினிமம் தேனியை நேராக வந்து பார்க்கணும். தேனியை வளர்த்து ஒரு வித்வான் ஆகணும்னா கொட்டுப்பட்டு தான் ஆகணும். கொட்டுப்படாத தேனியும் உண்டு, கொசு தேனி. ஆனால் இப்போ இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னால் என்னுடைய அபிப்பிராயமும் தேனி கொட்டுன்றது தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கையாள முடியுது. இதை எல்லாத்தையும் வந்து பயன்தக்கதாக நாங்கள் பயன்படுத்திக்கணும், நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும், குறிப்பாக வந்து பூச்சியியல் துறையில் டாக்டர் சீனிவாசனுக்கும் டாக்டர் சரவணனுக்கும் ரொம்ப, அது இல்லாமல் எங்களுக்கு டெமோ கொடுத்த இங்கே இருக்க ஊழியர்கள், ஒரு அர்ப்பணிப்போடு செய்த ஊழியர்களுக்கும் மிக மிக நன்றி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு. இயற்கையோடு ஏந்து வாழ்கிற எல்லாருமே தேனி வளர்ப்பாங்க. இங்கே வந்து ஒரு வாட்டி வந்துட்டு போங்க. இந்தியனையும் ஃபாலோ பண்ணுவோம். இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் இந்தியன் பீ தான் கரெக்டு. அதுக்கு வந்து சோர்ஸ் நிறைய வேணும், சாப்பாடு. நமக்கு அது கிடைக்காது. இந்தியன் மாதிரியே வறுமையிலேயே வாழ். நாங்கள் எடுத்தோம்னா கையில் பிடிச்சிட்டோம், பொறுமையாக கொடுங்க. ரொம்ப ஆட்டினா அது கொட்டும், கொட்டினாலும் கத்தக்கூடாது, கீழே போடக்கூடாது. இது இந்த கருப்பு கலர் ட்ரோனுங்க? கருப்பாக இருக்கிறது ட்ரோன். நடுவு நிறைய இருக்கு. அது இப்போ பாக்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே அது என்ன பண்ணும், ஃபுல் பாப்புலேஷன் வந்துச்சுன்னா அது பெரியதாக இருக்கும். இதில் ட்ரோனுடைய எக்ஷீட் எது, எக் இதில் என்ன என்ன சூப்பரில் கீழே தான் இருக்கும். இது சூப்பரில் எக் தேன் மட்டும்தான் இருக்கும். அற்புதம், வாங்கிக்கோங்க தம்பி. பயமாக இருக்குது, அது கரண்ட்டை கையில் பிடிச்சி விட்டுட்டேன். விட்டுருங்க.
கரண்ட்டு கையில் பொட்டுன்னு போட்டுச்சுன்னா என்ன? ஒன்றும் செய்யாது, சும்மா லைட்டாக ஒரு வலி இருக்கும், நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இருங்க. நீ பிடிச்சிக்கிறியா? மாறிங்க. இது எப்படி தயாரிக்கிறாங்க? இந்த இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. அது வேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வேக்ஸ் உருக்கி இந்த ஒரு நார்மல் ஷீட்டாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிஷின் இருக்கு, இந்த மிஷினில் போட்டு இந்த அச்சை பற்றி வைப்பாங்க. பொறுமையாடுங்க. இங்கே வா, ஜாக்கிரதை. கொட்டினாலும் கீழே போட்டுறக்கூடாது. நீங்கள் வாங்கியிருக்கீங்க? ஆ, நிறைய ஸ்டிங் வாங்கியிருக்கேன். அது ஒன்றும் பண்ணாது, அவ்வளோவா ஒன்றும், சும்மா ஒரு நாள் லைட்டாக வீங்கும். ஒரு சிலவங்களுக்கு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு இடத்துல கொட்டினா உடம்பு ஃபுல்லாக வீங்கிறது இருக்கும். நம்ம ஒரு டைம் கொட்டும் போது தெரிஞ்சிடும் நமக்கு அலர்ஜியாக இல்லை. எந்தளவுக்கு ஸ்ட்ராங் இம்யூனிட்டி? ம், பாப்படுறாத மொத்த பேருக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு பேருக்கும். கருப்பா இருக்கு பாருங்க. என்ன கொஞ்சம் தெரியும். ஆ, ஓகே, அது ஒளி போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, நான் பார்த்துட்டேன். சூப்பர், என்ன பியூட்டியா இருக்கு. நீங்க எங்க வேலை செய்றீங்களா? நான் பிஹெச்டி படிக்கிறேன், செகண்ட் இயர் பிஹெச்டி. இதில் ஏதாவது ஆர்த்ரைடிஸ்க்கு மருந்து இருக்குது, அந்த வெனம்லன்னு சொன்னாங்களே. ஆக்சுவலாக அது சொல்கிறாங்க, அது அதோட தெரப்பி பண்ணுறாங்க. எனக்கு கரெக்டாக அது என்ன மாவு, அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இந்த கேரளாலாம் போனீங்கன்னா இதை இதை பற்றி பண்ணிகிட்ருக்காங்க. ஆ, அங்கே தான் இந்த பி தெரப்பி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அங்கே தான் நமக்கு அவங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே இருக்க ரூட் சேம்பரில், ரூட் சேம்பர் இது என்ன கீழே இருக்கிறது, அதோட வளர்ச்சி வளர்ச்சி இருக்குது. இது மேலே இருக்குது சூப்பர் சேம்பர். இதில் தான் தேன் மட்டும்தான் இருக்கும். தலைக்கு பின்னாடி கொஞ்சம் உள்ள இருக்கும், அதை சுற்றி ஒர்க்கர் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாக்ஸ் எல்லாம் ஒன்றே ஒன்று. கையை நீட்டாத, கையை நீட்டாத, மொல்லமாக சொல்லுங்க. ஒரு ஒரு, அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு குயின் மட்டும்தான் இருக்கும். ஒரு குயின் ஒரு நூறு, நூறு ட்ரோனு ஒரு 50,000 ஒர்க்கர். இல்லை, எவ்வளோ நாய் அது, இது மீட்டிங்க்கு எவ்வளோ நாய் ஆன் த ஃப்ளைட்டில் இருக்கும் சார்? அது வந்து 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 மீட்டிங் எப்பயாவது ஒரு ஒரு டைம் தான் போகும். போயிட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும். அது எவ்வளோ நாள் இருக்கும் அது? அதுக்கு தெரியும் நம்ம குயின் வெளியே போயிருக்குங்கிறது தெரியும். குயின் ஓடறதுல இருக்கும், போயிட்டு திரும்ப வந்துடும். ஒரு பாக்ஸ் வைக்கலாம். இதோட நேச்சர் என்னன்னா ஓடிடும், அந்த இடம் நமக்கு ஒத்து வரல, சுத்தி நமக்கு சோர்ஸ் இல்ல, நாம சோர்ஸ் தான் வைப்போம். அதுக்கு அந்த டைம்ல ஃபிளவரிங் இல்லையோ, சோர்ஸ் இல்ல அப்படின்னா காலி பண்ணிட்டு ஓடிடும். அப்போ ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு போனாலும் இன்னொன்னு நம்ம இப்ப சொன்னா பாத்தீங்களா, கிரிக்கெட் அந்த மாதிரி டெவலப் ஆனவங்க பிரிச்சு வச்சுக்கிட்டே கொடுப்பாரு. ஒண்ணு போச்சுனா ஒண்ணு போச்சு, அவ்வளவுதான். நம்ம வேற ஒண்ணுமே இல்ல. அப்புறம் என்ன செய்யணும்? திரும்ப நம்ம பீ வேணும், அந்த பாக்ஸ் தூக்கிடணும். ஆ, பீஸ் வாங்கிட்டு பீஸ் மட்டும் தனியா இருக்கணும். பீஸ் மட்டும் கிடைக்கும், பட் பாக்ஸோட வந்தா தான் வந்து என்ன, நம்ம வந்து கவர்ல போட்டு அந்த மாதிரி எடுத்து போக முடியாது. அதே மாதிரி இப்போ எங்க இருந்து பீஸ் எல்லாம் போயிடுச்சு, பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு பீஸ் வேணும்னா நீங்க பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பீஸ் மட்டும் வாங்கி பாக்ஸ் வச்சு இருக்கு. நிறைய வந்து உங்க பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா டெவலப் ஆகும். நம்ம பாக்ஸ் எல்லாம் பீஸ் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்ப எகனாமிக்ல சம்மர் டைம்ல எதுமே இருக்காது. 10 பாக்ஸ் இருந்தா போதும். அதுக்கு உங்க இட
ஒரு பாக்ஸ் எடுத்து ஓடி போச்சுன்னா இதுல சுகர் அதாவது அதே அளவு தண்ணி இது மாதிரி காய்ச்சி இதுக்குள்ள ஊத்திட்டு இந்த துணி வெட்டா அதாவது ரொம்ப துரத்துறதுன்னு ஒழுக கூடாது இந்த மாதிரி தண்ணிங்கிறதுனால தான் கொஞ்சம் ஒழுகுது சுகர் இந்த இடத்துல இருந்தா போதும் அதுவே உறிஞ்சிக்கும் இப்படி எடுத்து நம்ம தொகுத்து வச்சுக்கணும் அது வந்து சூப்பர் இருக்கும் போது நம்ம கொடுக்க கூடாது சூப்பர்ல இருக்கும் போது சூப்பர் வைக்கும்போது சூப்பர் இருக்கும்போது தேன் இது கொடுக்க மாட்டோம் இது கொடுத்தா இதே எடுத்து போய் தான் திரும்ப இதுல வச்சு நமக்கு தேன் கிடைக்காது நம்ம சக்கரத்தானே நமக்கே திரும்ப கொடுக்கணும் அப்போ சூப்பர் எடுத்துட்டு தான் சூப்பர் இல்லாத போது தான் இது கொடுக்கணும் இது டெவலப் ஆகும் ரூட் டெவலப் ஆகிறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து அப்போ இது திறந்து வைக்கணும் ஆமா டெக்னிக்கலி ஆக்சுவலா டெக்னிக்கலி எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும் கீழே வந்து பீஸ் இருக்கும் இப்படி கவுத்து வச்சிருவோம் வச்சுட்டு இது மேல மூடிடுவோம் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்